ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் இணையடிசிவர்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மெல்டிங் மீ சாஃப்ட்லி அப்படிங்கிற கொரியன் டிராமாவோட எபிசோட் 14 தான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்க போறோம். ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ ஹாயங் ரெண்டு பேருமே மொட்டை மாடியில ஹக் பண்ண மாதிரி இருப்பாங்க. அதை பார்த்த ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். அப்படியே கீழே பட்டுன்னு இறங்கி வந்துருவா. ஜீஹூன் ஆப்போசிட்ல வந்தோம் மீரான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஆனா இவ கண்டுக்கிடாம தன்னோட பேக் எடுத்துட்டு அந்த ஆபீஸை விட்டே வெளியில போயிருவா. மேல மாடியில நம்ம ஹீரோ நின்னுக்கிட்டு தன்னந்தனியா, எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழுவ அப்படின்ட்டு ஹாயங்க நனசுக்குள்ள நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கீழே வருவா. கீழே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தா அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டா கேபின்ல. சரி அவ இல்ல போல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோவுமே அப்படியே அங்கிருந்து போக, அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட் டைம் நம்ம ஹீரோயின் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருப்பா. ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும், அட்டன் பண்ண மாட்டா, கட் பண்ணிடுவா. தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இப்ப எங்க இருக்கீங்க, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவா. நம்ம ஹீரோ இங்க வீட்டுக்கு வந்துடும், வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க முடியவே முடியாது. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்டா, சுவிட்ச் ஆஃப்னே வர ஆரம்பிச்சிடும். இங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட இவ உட்காந்துட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சந்தோஷம் இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இவ வந்து ஒருத்தன் கூட டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அப்படியா, யார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, வேற யாரும் அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற மூச்சு வாங்க இவ ஓடிக்கிட்டு இருக்கிறனா சடனா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்னதும் அப்படியே நிப்பா. அப்பாடா அப்படிங்க, என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி ஓடி வந்த, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, அவன் அங்க மறைஞ்சு போயிருவான் பின்னாடி வந்தவன். இல்ல என் பின்னாடி அப்படின்ட்டு இவ திரும்பி பார்த்துட்டு ஒன்னும் இல்ல நத்திங் அப்படின்னு சொல்ல, என்னோட காலை எதுக்கு நீ அட்டன் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோ கோவமா கேட்டதும், நான் அப்செட்டா இருந்தேன், என்ன அப்செட் பண்ணி விட்டுட்டீங்களா, அதுவும் இல்லாம நான் வீக், நான் உங்க கூட பேசி சண்டை போடுறேன், என்னோட பாடியை நானே டிப்ரெஷ் ஆயிக்கணும்னு நான் நினைக்கல, அதனாலதான் நான் உங்களோட கால் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு ஹீரோயின் விலைக்கு போக முயற்சி பண்ண, எதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்செட் ஆகிற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ட்டு ஹீரோ கேக்க, நான் இப்ப பேசுற மூணு இல்ல காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிருவான். தன்னோட ரூமுக்கு வந்த ஹீரோ அவளுக்கு கால் பண்ண முயற்சி பண்றப்பதான், நான் பேச மூடு இல்ல காலையில பேசிக்கலாம்னு சொன்னது ஞாபகம் வர, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் பெட்ல விழுந்து படுத்துருவான். மறுநாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல அவளோட கேபின்ல உட்காந்துட்டு ஹாயங்க பத்தி நினைச்சு பாத்துட்டு இருப்பா. அப்ப ஹாயங் வந்து, நீ அவனுக்கு எப்பவுமே ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது, யாரும் அவனை காயப்படுத்த கூடாது அப்படின்ட்டு ஒரு தடவை சொல்லிருங்கிருப்ப. அதை இவன் நினைச்சு பாத்துட்டு ஆன்லைன்ல ஹாயங்கோட வெற்றிகள் எல்லாம் சர்ச் பண்ண ஏகப்பட்ட இது இருக்கும், அதை பார்த்து இவளே பிரமிச்சு போயிருவா ஒரு நிமிஷம். அதே நேரம் அங்க ஹாயங்குமே காட்டுவாங்க, அவளோட டீம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அன்ஷூன் குரூப் டிரெக்டர் அவங்களோட ஃபண்ட் எவ்வளவு, எதனால இந்த பிரச்சனை, யாருக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அப்ப அந்த கேப்சூல் பாஸ்க்குள்ள இருந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்களா, அது இதெல்லாம் நம்ம அவளோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லிப்டுக்குள்ள போறதுக்காக லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சடனா திரும்புறப்ப ஹாயங் வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்ப பாத்துருவா. பாத்துட்டு அவளை பார்த்த மாதிரியோ ஒரு ஏக்கமா இவ லிப்டுக்குள்ள போவா. லிப்ட் மூடுற நேரம் ஹாயங்குமே உள்ளக்க வந்துருவா, ரெண்டு பேரும் அந்த லிப்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு மனசே கேட்காது, நீங்க எதுக்காக இவ்வளவு நாள் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, நீ இப்படிதான் ரூடா தான் பேசுவியா என்கிட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஹாயங் கேப்பா. இல்ல நான் பேசுறது தப்புதான் எனக்கு தெரியும், ஒருவேளை இன்னும் உங்க மனசுல உங்களோட பாஸ்ட் லவ் தான் இன்னும் இருக்கு, அதனாலதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்க,
இது என்னோட பர்சனல், உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ஹாயிங் சொல்லுது. என்னாலதான் நீங்க இப்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க, நான் யாருக்கும் இனிமே நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல, இவ படக்குன்னு ஹாயிங் வெளியில வந்துருவா. வெளியில வந்து அப்படியே அந்த வரண்டால ஒரு மாதிரி ஃபீலிங்கோட போய்கிட்டு இருப்பா. ஹாயங்கோட மனசு எதுக்காக இப்படி இப்படி பேசினா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க ப்ரொஃபசர் ஜோ வாங் ரெண்டு பேரையும் லேப்ல வச்சு காட்ட ரெண்டு பேருமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் குணப்படுத்துறதுக்கான முயற்சியை கையில எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிட்டு வெளியில வருவான். அப்ப அவனுக்கு அந்த பார்க்கிங்ல ஏதோ ஒரு வித்தியாசம் தோணும். சரி ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிருவான். நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ அந்த ஆபீஸ்க்குள்ள வருவோம். உங்ககிட்ட தனியா பேசணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் தன்னந்தனியா ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க. சரி இப்ப சொல்லு, நான் எதுக்காக அப்செட் பண்ணேன் உன்ன, என்ன காரணம் சொல்லு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டதும், நேத்து நைட்டு நீ எதுக்காக அந்த காய் எங்க கக் பண்ண மாதிரி இருந்த, நம்ம மொட்டை மாடியில இருந்ததை நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு. ஓ ஜலசாலதான் நீ இப்படி பண்றியா அப்படின்னதும், ஆமா நான் ஜீவன் கூட பேசுறது பழகிறது எதுவுமே உனக்கு பிடிக்கல, அதே மாதிரி எனக்கும் பிடிக்காதுல, எப்பவுமே நேச்சுரலாவே ஜலஸ் இருக்கும் எனக்கு, அதான் நான் அதனால அப்படி பண்ணேன். இங்க பாரு எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்றதுக்காகத்தான் நாங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். மத்தவங்க பார்வைக்கு அது தப்பா தெரியுமே, தான் தனியா ஒரு இடத்துல போய் பேசணும், இதனால நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற, எங்களுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது அப்படின்ட்டு இவ சொல்ல, இவ ஒரு மாதிரியே நம்ம ஹீரோயின் பார்த்த மாதிரியே இருப்பா. அப்ப தன்னோட போனை எடுத்து இவளோட பேரு என்ன பதிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி பதிஞ்ச மாதிரி இவன் கட்ட, இப்ப உன் போனை காட்டு நீ என்ன என்ன ரேஞ்ச்ல நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னதும் இவ அவனோட போனை வாங்கி நம்ம ஹீரோவே சர்ச் பண்ணி பாப்பா. அப்ப நம்ம ஹீரோவோட பேரு அவளோட போன்ல இருக்கவே இருக்காது. என்ன நீ எல்லாரோட பேரையும் பதிஞ்சு வச்சிருக்க, இன்க்ளூட் ரெஸ்டாரண்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் பதிஞ்சு வச்சிருக்க, என் பேரை மட்டும் நீ பதியலையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கோவமா கேக்க, ஹோல்ட் கார்டட் பங்க்னு சொல்லி பதிஞ்சு வச்சிருக்கேன், அந்த பேரை போடுங்க அப்படின்னு என்ன ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த இதை போட்டு பதிஞ்சதும் ஹீரோட நம்பர் வரும். அதை வந்து இவ வந்து இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாத்திருவா. இங்க பாரு இனிமே நான் உனக்கு இன்ஃபீரியர், நீ எனக்கு சுப்பீரியர், ஓகேவா? சரி நேத்து நைட்டு நான் சாப்பிடல எனக்கு பசிக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னதும் இவன் சிரிச்சுக்கிட்டே வா போகலாம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போவான். ஹாயங்க காட்டுவாங்க. ஹாயங் வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பா லீ யாங் கேஸ் பத்தி. அப்ப வந்து அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணிட்டு அந்த லீ யாங் டூட பாடி கார்டு மாதிரி ஒருத்தர் இருந்தாலே கொலை பண்றவன், அவனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, அந்த கிம் சொல்லி அவனோட பேருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் தப்பிச்சு போயிட்டா, அவனைத்தான் நாங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நீங்க தேடிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷனை எனக்கு தகவல் சொல்லணும், நான் கவர் அப் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படின்னு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை கட் பண்ணிடுவா. அதே நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு இந்த கொலகார அவனையுமே காட்டுவாங்க. அவனோட மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, லீ யாங் டூ ஒன்னு சொல்லிருப்பான், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, இல்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டே போனாலும் பரவாயில்ல, உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ கோமீரானா கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அதை இப்ப நினைச்சு பார்த்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு எந்திரிச்சு போவான். அப்புறம் நம்ம ஹீரோ எடிட்டிங் ரூம்ல உட்காந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுவான், அந்த மறைஞ்சிருந்த கொலகாரன் யாரும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல, அதுக்கான முயற்சி தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சிருவான். அவன் மனசு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லேப்ல ப்ரொஃபசர் ஜோ வாங் ரெண்டு பேர்த்தையும் காட்டுவாங்க. அப்ப வாங் வந்து இப்ப நம்ம இவன் டாங் செங் தான் ஃபர்ஸ்டா அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான், மீரானுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது, சைட் எஃபெக்ட் வந்தா நான் தான் இந்த தடவை பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்னதும் அவன் ரொம்ப அக்கறையா இருக்கான் அப்படின்ட்டு ஜோ சொல்லிட்டு, ஒரு பையன் இங்க வந்தான், இங்க வந்துட்டு அந்த கேப்சூலுக்குள்ள இருந்த இவங்க ரெண்டு பேருமே பத்தி விசாரிச்சுட்டு போனா அப்படின்ட்டு ப்ரொஃபசர் ஜோ சொல்ல, வாங் யோசிச்ச மாதிரியே இருப்பாரு. அந்த விசாரிச்சவன் யாரு அப்படின்னா ஒருத்தனை புதுசா காட்டுவாங்க. அவன் வந்து டிபிஓக்குள்ள உள்ளக்க வந்துகிட்டு இருப்பான். அவன் பின்னாடி ரெண்டு பாடி கார்டு வர ஒரு ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து அவளோட கேபின் முன்னாடி உட்காந்துட்டு, ஓ உனக்கு ஒன்னு தெரியுமா, ஜங்குன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு, இல்ல ஏன் கேள்விப்பட்டதுல, ஓ மறந்துட்டேன், நீ தான் கேப்சூல் பாக்ஸ்குள்ள இருந்த 20 வருஷமா அவன் ஒன்ன மீட் பண்றதுக்காக வந்த, அது பிக்கஸ்ட் ஒரு பணக்கார, அதுவும் இல்லாம இந்த பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன்ல ஷேர் ஹோல்டர்ல ஒருத்தன் ரொம்ப அழகா இருப்பான், அவன் ஒன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா, மீட்டிங் ரூம்ல இருக்கான் அப்படின்ட்டு இவ சொன்னதும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க அந்த மீட்டிங் ரூம்ல போவா. அங்க இவன் வெளியில பார்த்த மாதிரியே இருக்குவன், திரும்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே தன்னோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் ப்ரொஃபசர் ஜோக் அந்த லேபுக்கு போய் அவர்கிட்ட தான் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணேன், எனக்கு ஒரு முக்கியமான தகவல் ஒன்று தேவைப்படுது, நீங்க அந்த கேப்சூல் பாக்ஸ்க்குள்ள இருந்ததால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா இத்தனை வருஷம் அப்படின்னு, எதுக்காக நீங்க கேட்கறீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் அவளை உயிராவே நேசிக்கிறேன், ஆனா அவளுக்கு கொஞ்சம் ஒரு டிசீஸ் ஒன்று இருக்கு, அதை இப்போதைக்கு குணப்படுத்த முடியாது, அதனால அவளை விட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு அப்படின்னு நினைக்கிறது இல்ல, எனக்கு வந்து எந்த ப்ரொடக்ட் எதுவுமே தேவையில்லை, ஆனா அவளுக்கு இப்ப தேவைப்படுது, அதனால நினைக்கிறேன் ஒரு பொண்ணால இருந்து உங்களுக்கு தெரியும்,
ஒரு விமனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாகணும், ஏன்னா நான் சேஃப்டியை ரொம்பவே விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு அப்படியே சரி ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது, இது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒண்ணுதான், பாதுகாப்பான ஒரு இடம் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல ஈஸியாவும் குணப்படுத்திடலாம் அப்படின்னது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிருவான். பிரசிடென்ட் ஹிமோ இஞ்சு ரெண்டு பேரும் உட்கார்ந்து அவங்க ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட ரெசிக்னேஷன்ல மேல் இடத்துல இருந்து ஏத்துக்கல, அவனை வந்து பழைய போஸ்டிங்கே கொடுக்க சொல்லியிருக்காங்க, இப்ப டிரெக்டர் போஸ்ட் அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு. அப்ப ஏன் போஸ்ட் காலியா அப்படின்ட்டு இஞ்சு சொல்ல, உனக்கு வேற ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. கரெக்டா நம்ம ஹீரோவும் உள்ளக்க வந்துருவான். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ அவனோட முடிவை சொல்ல வர நேரம், நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், உன்னை இங்க இருந்து நாங்க அனுப்ப போறது இல்ல அப்படின்னு சொல்ல, நானும் அதை பத்தி தான் சொல்ல வந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிக்காத சில விஷயங்களை இங்க முடிக்க வேண்டியது இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு தான் இந்த கம்பெனியை விட்டு போவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொன்னதும் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, அதனால நான் ஒன்னு அசிஸ்டன்டா சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னோட இன்டெலிஜென்ட் எனக்கு டேலண்ட் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னதும் இவனும் ஓகே சரி அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரம் நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும், என்னடா ஃபேமிலி மீட்டிங் ஒன்று போட்டிருக்கோம், ஒழுங்கா நீ வீட்டுக்கு வாடா, அதுவும் நீ அந்த பொண்ணையை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்லுவான். ஆகா நம்ம மீரானா வேற கூட்டிட்டு வர சொல்றாங்களே அப்படின்ட்டு ஹீரோ நினைச்சிட்டு மீரானா கூட்டிட்டு கார்ல போய்கிட்டு இருப்பான். நீ நர்வஸ் ஆகாத, ஒன்னும் பயப்படாத, நீ அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவ்வளவு சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்புறம் நம்ம ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் 4 பேர் இருப்பாங்களா, அவங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. உன்னோட வீட்டு மாடியில தான் இவன் தங்கியிருக்கானாமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்க, ஆமா என்னோட ரூஃப் டாப் கொஞ்சம் எம்டியா தான் இருந்துச்சு, அதனால வீக் மட்டும் தங்கிக்கலான்னு கேட்டாங்க, எங்க அம்மா தான் சரின்னு சொன்னாங்க என் பேரண்ட்ஸ் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, ஓ ரெண்டு பேரும் அப்ப தனித்தனியா தான் இருக்கீங்க அப்படின்னு, ஆமா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவா. சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றதா வேற நான் கேள்விப்பட்டேனே அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா அப்படின்ட்டு ஹீரோன் சொல்லிட்டு இவ ஒரு கதையை சொல்ல, அவங்க அம்மா ஒரு கதையை சொல்ல, நம்ம ஹீரோக்குனா அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆக ஆரம்பிச்சிடும். கடைசியில அவங்க அம்மாக்கு இவ்வளவு ரொம்பவே பிடிச்சு போயிரும், ஜாலி டைப்பா இருக்கா என்டர்டைன்மெண்டா பேசுறா அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்க, பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றது இவங்களுக்கே அது தெரியாது, பேசிக்கிட்டே போய்கிட்டு இருப்பாங்க கார்ல. அங்க நம்ம யுங்ஷூன் அவனோட ஃபேமிலியை காட்டுவாங்க. ஜீகுன் கதவை தட்டினதும் போய் திறந்தா உள்ளக்க என்னடான பிங்ஷூம் வருவான். தன்னோட டிவோர்ஸ் ஆன ஹஸ்பண்ட பார்த்தவன், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறதும், ஐயோ நான் இருந்தேல அந்த ஸ்டுடியோல திடீர்னு என்னமோ பேய் மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுவும் பொண்ணு பேய் மாதிரி இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு அப்படின்ட்டு பிங்ஷூன் ஒரு கட்டு கதையை விடுவான். இவளுக்குன்னா அதை கேட்ட யுங்ஷூனுக்கு கோவம் வந்துடும், இப்ப நீங்க வெளியில போறீங்களா இல்லையா, நமக்கு தான் டிவோர்ஸ் ஆச்சுல, மறுபடியும் எதுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்ட்டு இவர் கத்த, இங்க பாரு எனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது, நான் இங்கதான் வருவேன், எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கீழ அம்மா அப்பா இருக்காங்க சத்தம் கேட்டுரும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்திருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ட்டு, ஜங்ஹு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் அவனோட கேர்ள் ஃபிரெண்டை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவனும் கேட்டுட்டே இருப்பான். இங்க பாருங்க இனிமே நீ இந்த மாதிரி ஏதாவது கேப்சூல் பாக்ஸுக்குள்ள போகணும்னு நினைச்சா அப்புறம் நான் உனக்கு கொன்னே போடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மிரட்ட, இனிமே நான் ஒரு பெட்டிக்குள்ள போகணும் அப்படின்னாலே அது என்னோட பொணமா மட்டும்தான் அப்படின்ட்டு, என்ன பேசுற நீ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மிரட்டிக்கிட்டு இருப்பா. அப்புறம் மறுநாள் ஜீஹூனா இப்ப அசிஸ்டன்ட் ஆகி இருந்திருப்பாங்கல்ல, அவன் வந்து என்னடானா யூஞ்சு கிட்ட போய் நம்ம ஹீரோவை பத்தி கேட்க, யூஞ்சு என்னடானா அப்படியே குறையா சொல்லுவான், ஹீரோ மேல நகத்தை கடிச்சா குத்தோம்மா, நடந்தா குத்தோம்பா, வேலை பார்க்கலாம் குத்தோம்மா, முடிய வளர்த்தா கூட குத்தோன்னு சொல்லுவான் டாங்ச்சாங்க, அவங்கிட்ட வேலை பாக்குறதே பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு யூஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்க, சிரிச்ச முகமா ஜீஹூன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஜீஹூன் நம்ம ஹீரோ ரெண்டு பேருமே நடந்து வந்துகிட்டு இருக்க, அவங்கிட்ட ஒரு ஃபைல கொடுப்பான், இவங்க எல்லாருமே நீ கான்டாக்ட் பண்ணி இவங்க எல்லாருமே இந்த கேப்சூல் பாக்ஸ்க்குள்ள எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க யூடியூப்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ மாதிரி நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஒவ்வொருத்தங்களா வந்துட்டு ஒவ்வொரு கதையா சொல்லுவாங்க, எனக்கு வந்து என்னோட ஃபேஸ் நல்லாவே இல்ல, சர்ஜரி பண்ணணும், அதனால எனக்கு நான் கொஞ்ச நாள் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துரும்ல அதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து சொல்ல, எனக்கு ஃபேமிலி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுவும் இல்லாம நான் இப்ப
ஃபினான்ஸ்ல கொஞ்சம் சிக்கிக்கிட்டு அதனால நான் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நான் கேப்சூல் பாக்ஸுக்குள்ள போறேன் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு கதையா சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்குனா கட்டுக்கிட்டுன்னு வந்துடும், கோவமா வந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்ப ஜீகுன் இந்த இடம் தானா அப்படின்ட்டு ஜீகுனை பார்த்து கேட்க, ஆமா அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அங்க ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்க இவங்க போய் மீட் பண்ணுவாங்க. நான் தான் மா டென்ஷன், என்ன பாக்கணும் நீங்க சொல்லியிருந்தீங்களே என்ன விஷயம் அப்படின்னதும், ஆமாப்பா என்னோட பையனுக்கு இப்ப கேன்சர், ஆனா இப்ப போதுமான எங்ககிட்ட பணமும் இல்ல, அதுவும் இல்லாம இப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட அதுக்கான வசதி இல்ல, கேன்சரை குணப்படுத்துற மாதிரி என் பையனை நாங்க இழக்கணும்னு நினைக்கல, என் பையனை பத்திரமா இருக்கணும்னு நினைக்கும், அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எப்படியாவது என் பையனை நீங்க ஏத்துக்கோங்களே அப்படின்னு கேட்டதும், இங்க பாருங்க உங்களோட நிலைமை எங்களுக்கு புரியுது, ஆனா கேன்சருக்கான மருந்து 20 வருஷமோ 50 வருஷமோ இல்ல கண்டுபிடிக்க முடியுமோனே தெரியல, அப்புறம் எப்படி இதனால உங்க பையன் இங்க, என் பையன் உயிரோட இருந்தாலே போதும், என் பையன் எங்களை பார்க்கணும் கூட அவசியம் இல்ல, ஆனா என் கண்ணு முன்னாடி இப்ப என் பையன் சாகுறது எங்களால பாத்துக்க முடியாது அப்படின்ட்டு உங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரி ஓகே நான் இதை கன்சிடர் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதை பத்தியே ஜீகுன் ஹீரோ ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜீசுனை பார்த்து முதல்ல இந்த சைக்ளோனிக் எக்ஸ்பெரிமெண்ட்கான கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல எல்லாருக்குமே தெளிவா சொல்லியாகணும், எல்லாரும் என்னென்ன காரணத்துக்கோகெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க, அதை ஜீகுன் சிரிச்ச மாதிரியே தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோ வேலை முடிஞ்சிருச்சா நானே உன்னை பிக்கப் பண்ண வரேன், நீ பார்க்கிங்ல வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னது, சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்கிங்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. மொபைல நோண்டிக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு ஹாயங்கும் அவளோட வீட்டுக்கு போறதுக்காக பார்க்கிங்க்கு வருவா. ஹாயங் வந்து நம்ம ஹீரோயின் நிக்கிறத பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த நேரம் ஒரு பைக்கு காரம் செம்ம ஸ்பீடா வருவான், அதை ஹீரோயின் கவனிச்சிருக்க மாட்டா. ஹாயங் கவனிச்சுட்டு மீரான் அப்படின்னு சொல்லி ஹாயங் கத்துனதும் இவ படக்குன்னு திரும்ப அந்த பைக்காரன் வரது பார்த்தோம்னா இவ விலகுவா பட கீழே விழுந்துருவான், அந்த பைக்கார அப்படியே கிராஸ் பண்ணி போயிருவான். நம்ம ஹீரோக்கு அந்த தகவல் தெரியும், நான் இப்பவே உன்னை பிக்கப் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து கார்ல வந்துகிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஹாயங்க அவளோட ரூம்ல மீரான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நான் அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணிட்டேன், அந்த வண்டி நம்பரை பத்தி சொல்லியிருக்கேன், இப்பவே அது யாருன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஹாயங் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு மீரான் கேட்டுக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அது ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு நம்பரு, அது அன்னோன் பர்சன் தான், யாருமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கால்ல வந்து நம்ம ஹாயங்க்கு சொல்லுவாங்க. அப்ப ஹாயங் வந்து மீரான் கிட்ட, ஒன்னதான் அவன் டார்கெட் பண்ணி வந்திருக்கான், உனக்கு தான் ஏதோ பிரச்சனை, இங்க பாரு நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்ட்டு ஹாயங் சொன்னது இவ்வளவு சரி அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பார்க்கிங் நம்ம ஹீரோ கூப்பிட வந்திருப்பா, ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. ஹாயங் மட்டும் என்ன காப்பாத்தலாம், இந்த நிமிஷம் நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்திருப்பேன் தெரியுமா, உயிரோட இருந்திருப்பேனான்னு தெரியல, அவன் என்னதான் டார்கெட் பண்ணி வந்தான்னு ஹாயங் சொல்றாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிக்கிடுவான், கவனமாவே கேட்டுக்கிடுவான். அப்புறம் ப்ரொஃபஸரை லேப்ல வச்சு காட்டுவாங்க, அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருப்பாள், அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது. அப்படி அவளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஆகி சக்சஸ்ஃபுல் ஆயிரும். உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நான் அந்த இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணிட்டேன், நீ அந்த ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனை நீ இப்பவே போடலாம், இதை குணப்படுத்துறதுக்கானுங்க, சீக்கிரமே நீங்க நார்மல் பீப்பிள் மாதிரி ஆயிருவீங்க அப்படின்றது நம்ம ஹீரோ அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அதே நேரம் ஹாயங் கார்ல போய்கிட்டு இருக்கிறவன் நினைச்சு பார்ப்பா ஹீரோயினை, நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணி, நான் உன் வீட்டுக்கு பக்கத்துல வரேன், நம்ம மீட் பண்ணணும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னது, சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு ஹாயங் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிடுவாங்க. அப்ப ஹாயங் என்ன சொல்லுவான் அப்படின்னா, நானும் லீ யாங் டூனும் ஒரு டீல் போட்டுக்கிட்டோம், அது என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னது, என்ன டீல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, உன்ன மறுபடியுமே அந்த கேப்சூல் பாக்ஸ்குள்ள அடைச்சு வைக்கணும், அதான் நான் டீல் போட்டுக்கிட்டேன், நான் ஒரு ஜெலஸா இருந்துட்டேன்னு எனக்கு இப்ப தோணுது, ஏன் தெரியல என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு, அதனாலதான் நான் உன்கிட்ட இதை சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா உன்னோட காதல் உண்மை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியும், நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எந்திரிச்சு போக முயற்சி பண்ண, இந்த விஷயம் டாங்ஷங்குக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, இல்ல தெரியாது ஆனா சீக்கிரமே தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயங் அங்கிருந்து போயிருவா. அவ கார்ல போய்கிட்டு இருக்கிறப்ப முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவா. அப்ப அதுக்கு வந்து அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி, எங்க இருக்க, வீட்டுலதான் இருக்கே அப்படின்னு கேட்க, இல்ல நான் வீட்டுல இல்ல வெளியில இருக்க, வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்க, ஆனா நான் கொஞ்சம் நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னதும், சீக்கிரம் வந்து நீ ரெஸ்ட் எடுத்து தூங்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த மெசேஜ் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் இவ ரூம்ல உட்காந்து யோசிச்சு யோசிச்சு பாப்பா. அப்புறம் ஹீரோவை பாக்குறதுக்காக அவனோட ரூமுக்கு வர, அவ தூக்கத்துல இருப்பான், இவ போய் பக்கத்துல உட்காந்து ஹீரோ எந்திரிச்சிருவான், வந்துட்டியா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன், அப்படியே தூங்கிட்டேன், உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்னு இருக்கும், அந்த கிஃப்ட் எடுத்து கொடுப்பான், அதுல வந்து ரெண்டு வாட்ச் இருக்கும், இது என்ன ரெண்டு வாட்ச் அப்படின்னு கேட்டதும், இனிமே நீ இந்த டெம்பரேச்சர் வாட்சை கெட்ட தேவையில்லை, இதையே கெட்டினா போதும் அப்படின்னதும் அவ அதை கெட்டி அழகு பாப்பா, நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோ அந்த லேப்ல ஹாஸ்பிட்டல்ல இருப்பா. அப்ப வந்து ப்ரொஃபசர் வாங்க அவனுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் செலுத்துறதுக்கு தயாரா இருக்க, ஜீகுன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ண அந்த இன்ஜெக்ஷனை செலுத்துவாரு. அதே நேரம் எங்க ஹீரோயினை காட்டுவாங்க, அவன் அந்த போலீஸ்காரன் ஒருத்தர் இருப்பா மாமான்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு, அவன் கூட இவ கார்ல போய்கிட்டு இருப்பான். இன்னைக்கு மாட்டாங்கும் ப்ரொஃபசர் வாங்கக்கும் என்ன மீட்டிங், எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்க, அப்ப நம்மளுக்கு ஹீரோட மனசு என்ன நினைக்கும், ஒருவேளை அந்த அவன் இன்ஜெக்ஷனை செலுத்துறதுக்காக தான் போயிருக்கானா, என்ன விட்டுட்டு அவன் மட்டும் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனை செலுத்த போறானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட்
கூட்டிட்டு வந்துருமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு இருப்பா. அந்த நேரம் ஹாயங்க காட்டுவாங்க. ஹாயங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி, நீங்க சொன்ன அதை நாங்க ட்ராக் பண்ணோம், அந்த ட்ராக் பண்ணதெல்லாம் அவன் இப்போ போலீஸ் வேஷத்துல இருக்கா, போலீஸ் கார்ல டிராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது ஹாயங்குக்கு அப்படியே பதட்டமாக ஆரம்பிச்சிடும். அதே நேரம் அந்த கொலகாரனை காட்டுவாங்க. அவன் அந்த போலீஸ் கார்ல தான் வந்திருப்பான், போலீஸ் வேஷத்துல அவன் இறங்கி வந்து ஹீரோயின் இருப்பாள அந்த கார், அதை தட்டு தட்டுன்னு தட்டுவான். ஹீரோயினுக்குலாம் அப்படியே ஒரு நிமிஷம் பயந்து போயிருவான். அவன் போலீஸ்காரன் இல்ல அப்படிங்கிறது தெரியும், ஆல்ரெடி இவன் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கால அவளுக்கு வந்து ஒரு இமேஜினா தெரியும், ஒருவேளை இவன் அந்த கொலகாரனா முடிச்சிருவாங்க. சப்போஸ் நம்ம ஹீரோயின் ஆபத்துல மாட்டிக்கிட்ட, ஹீரோ வந்து எப்படி காப்பாத்துவோம், அவனுமே இப்ப ஆபத்துல தானே இருக்கான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வரப்போற எப்பயில பாக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.